ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெய்னஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் சம்பா கோதுமை ரவை உப்புமா தான் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போது ஒரு சிலருக்கு ரவை வந்து நல்லா குழஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி உதிரி உதிரியாக செய்யணும் எந்த அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உண்மை பருப்பு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி நல்லா துருவி போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் மூணு வெங்காயம் வந்து லென்த் வைஸில் ரெண்டும் பொடி பொடியாக ஒன்றும் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு வந்து நான் ரெண்டு கப்பு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவைக்கு வந்து நல்லா தண்ணி இருக்கும் நல்லா கொதிச்ச உடனே ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒன்றா போட்டு கிளறிட்டீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிரும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலருங்க இப்போது இந்த மாதிரி வேகும் போது சுற்றியும் நெய் விட்டுக்கோங்க நல்லா நெய் சுற்றியும் விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மிலையே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா சுண்டுன தண்ணியெல்லாம் சுண்டுினதுக்கப்புறம் மேலாக வந்து வேணுன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக கிடைச்சிருக்கு இந்த ரவையை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை வந்து பொடி கூட வச்சு சாப்பிடலாம் சட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்